நாங்க வர்ற வழியில பார்த்தோம், ஒரு மலையவே காணுங்க. என்னாச்சுன்னு தெரியல. நம்ம பிள்ளைகளுக்கு காட்டுவதற்கு மலை என்று ஒன்று வேணாமா? எங்க போய் காட்ட போறோம்? ரொம்ப அழகா சொன்னாங்க, குழந்தை ரொம்ப அழகுமா, பட்டிமன்றத்துக்கு வந்த பிறகா பேச பேச அழுகுது. எப்படி இருக்கிட்டு இருக்கிட்டாரு, தூக்கம் வந்திருக்கோம். இவ்வளவு பேர் பேசி தூங்க வைக்க மாட்டுருமா? அழகா சொன்னாரு, கூழாங்குறிச்சி கல்வெட்டம் சொன்னாரு. நம்ம ஊர்ல தான் இருப்போம், நமக்கு தெரியாதுங்க. எவ்வளவு இனிமையா எடுத்து சொன்னார் பாருங்க. கோட்டம் என்கின்ற பெயரை நம்முடைய முன்னோர்கள் வைத்தார்கள். அதான் ராஜா முடக்குமணியை கோர்க்க சொன்னானா, அவனை காட்டுல வேகமா சிந்திச்சதான் அந்த நகரத்தார் வீட்டு குழந்தை. எப்பவுமே ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒன்ன கேட்டுப்படுவாங்க, மந்திரி பூரா மண்டையை பிச்சுக்கிட்டான். ஒரு அரசன் என்ன பண்ணாரா, எனக்கு குதிரை வேணும் அப்படின்னாரான். சரின்னு இருக்காங்க எல்லாரும், வாங்கிட்டு வந்துடலாம், ஆனா எந்த நிறமும் இருக்கப்படாது, இருந்துச்சுன்னா அவங்க தலையை வெட்டி விடுவேன். தலை வெட்டுறதே அங்கே அன்னைக்கு ரொம்ப சுருக்கமான வேலை. சிரமறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை, நமக்கெல்லாம் உயிர்வாது பாரதாசன் சொல்லுவார். இப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறது, கருப்பா வேணான்றவர், சிவப்பா வேணான்றவர், ரெண்டும் சேர்ந்து இருந்தா வேணாம். நிறமே இல்லாத குதிரை எங்க இருக்கும்? தோலை உரிச்சு கொடுக்கறதா, அது ஒரு நிறம். எல்லாரும் வருத்தத்தோட வெளியே போனாங்க. தென்னால் கிராமம் எடுத்தாப்புல வந்தாரா, என்ன சோகமா போறீங்க? அந்த ஆள் குதிரை கேட்கிறா, வாங்கி கொடுக்க வேண்டியதான, நீ போய் பேசு போ. ராஜா, குதிரை கேட்டீங்களாமே, ஆமா நான் வாங்கி தர்றேன், நீ தான் நல்லவன், உங்களுக்கு என்ன நிறத்தை வேணும்னு கேட்டேன், நிறமே இருக்கப்படாது அப்படின்னாரு. போச்சுரா, இதுதான் அவங்க போய் பையன் கொடுக்க அப்படின்ட்டு, சரி நான் வாங்கி தர்றேன், என்ன கிளம்புற அப்படின்னாரு ராஜா. ஞாயிற்றுக்கிழமை லீவு, போக மாட்டேன், திங்கக்கிழமை போக முடியாது, செவ்வாய்க்கிழமை வடக்க சூழம், இப்படியே ஏழு நாளையும் சொல்லி இந்த ஏழு நாள் தவிர ஒரு நாள் சொல்லுங்க, அன்னைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு இருக்கான். ஏழு நாள் தவிர நாள் எது? ராஜாவுக்கு கொஞ்ச நேரம் யோசிச்சாரு, எனக்கு குதிரை வேணான்னு. அந்த முடிவுக்கு வாங்க, என்ன நிறமே இல்லாத குதிரைக்கு எங்க போறது? சில பேர் எதிர்கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டான் தெரியுமா உங்களுக்கு? சில பேர் நம்ம மட்டும் வந்து உங்க கடிகாரத்துல மணி என்ன அப்படின்னா, ஏன் ரெண்டையும் கூட்டு ரெண்டால வந்து பார்க்க போறியா, மணி என்னன்னு கேட்க வேண்டியதானே. ஆனா ஒருத்தர் அதிர வச்சாருக்கேன், மணி என்னன்னு கேட்ட உடனே பத்து பத்தாக பத்து நிமிஷம் இருக்கு அப்படின்னாரு. இப்படி ஒரு மணி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்குமா? பத்தாக பத்து நிமிஷம், பத்தாகி பத்து நிமிஷம், அவ்வளவுதான் சொல்லலாம், பத்து பத்தாக பத்து நிமிஷம் இருக்கா? பேசாம போயிட்டான். சில பேர் கேள்வி கேட்டேன், அழகா சொன்னார். இவையெல்லாம் நம்முடைய வம்சத்தினுடைய பெரிய செய்திகள். அருளாளர்கள் என்ன பாடுபட்டாங்கிறதுக்கு அருமையா சொல்லியிருக்காரு. இருக்கலாம், அவர் அருளாளர்கள் வருவார்கள், அடியவன் பட முடியுமா? சாதாரண எளிமையானவன். அவர்கள் எப்படி பக்திக்கு பணி செய்தார்கள் பேச கோப்பர் ரவிக்குமார் வருகிறார். வாங்கியா, அடுத்து இசை நிகழ்ச்சி இருக்கியா, அடிக்கடி சொல்லித்தேன் நான். தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன், தாயார் பார்வதிக்கு சக்தி தானே வேலன், சிவசக்தி தானே வேலன். அண்ணனவன் கணேசன், கண்ணனவன் தாய் மாமன், மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் தான் திருமகன். கந்தன் காலடியை வணங்கினால் கடவுளர் யாவரையும் வணங்குதல் போலே, கந்தன் காலடியை வணங்குவோம். எனக்கு தமிழ் பிச்சை இட்ட என் பேராசார் பழமுத்தப்பன் அவர்களினுடைய திருவடிகளை மனம் மொழி மேகலால் பணிந்து போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இந்த அற்புதமான அவைதனிலே பேச வாய்ப்பளித்த பெரியோர்களுக்கும், நாடறிந்த நல்லவர் எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நடுவர் அவர்களுக்கும் நன்றி பாராட்டுகிற இந்த இனிய வேளையிலே, நடுவர் அவர்களே உங்களுடைய அனுமதியோடு ஒரே ஒரு செய்தியை முதலிலே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். செய்தி சொல்ல போறீங்களா? கொங்கு மண்டலத்திலே தமிழினுடைய அரிச்சுவடி கூட தெரியாத தகப்பனை இழந்த இந்த பாலகனுக்கு தமிழ் பிச்சை இட்டது இந்த நகரத்தாரினுடைய மண்தான் என்பதை நன்றியுணர்வோடு இந்த மேடையிலே தெரிவித்துக் கொண்டு என்னுடைய அணிக்கு வாதிட விழைகிறேன். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, ஒன்றை சொல்லுவார்கள், பேசிவிட்டு சிந்திப்பவன் மனிதன், சிந்தித்து விட்டு பேசுபவன் ஞானி. மனிதனுடைய வடிவிலே அமர்ந்து ஞானியனுடைய வடிவிலே தீர்ப்பு சொல்லுகிற உங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். என்னதானா அகங்கையை முகம் காட்டி
அன்புருவை நிலைநாட்டி என்புருக வணங்குவது இஸ்லாமிய வணக்கம். புறங்கையை முகம் காட்டி புன்சிரிப்பை நிலைநாட்டி கண் சிரிப்பால் வணங்குவது கிறிஸ்துவ வணக்கம். இஸ்லாமிய கிறிஸ்துவரை இருகையால் இணைத்துட்டு சந்தின்றி கைகூப்புவதுதான் இந்துக்கள் வணக்கம். வியக்க வைத்துக் கொண்டிருக்கிற நகரத்தார்களுக்கும் நகரத்தார்களுக்கு கூட நாகரிகத்தை கொடுக்கக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த தமிழ் வணக்கங்களை சொல்லி என்னனைக்கும் எதிரனிக்கும் வாதிட வந்திருக்கக்கூடிய நல்ல தமிழ் இலக்கிய அறிஞர்களுக்கும் இனிய வணக்கங்கள். நடுவர் பிறந்தகை அவர்களே, வருகிற பொழுதே ஒரு அற்புதமான விஷயத்தை நீங்கள் சொன்னீர்கள். அந்த ஒரு நாய் சம்பவத்தை பத்தி சொன்னீங்க. அதே போலதான் வருகிற பொழுதே அடியவர்கள் தான் இன்றைக்கு பக்தி இலக்கியங்கள் பாமரனுக்கும் போய் சேருவதற்குரிய அற்புதமான தொண்டினை செய்கிறார்கள் என்பதை பேருந்திலே ஏறி அமர்ந்த போதே உணர்ந்தேன். எப்படி நடுவர் அவர்களே, எத்தனையோ பேர் அமர்கிறார்கள். அந்த பேருந்தை நடுவர் அவர்களே தோற்றுவித்தவர் கூட, உற்பத்தி செய்தவர் கூட. அந்த பேருந்துக்கு ஏதேனும் ஒரு பழுது ஏற்பட்டால் அந்த பழுதினை நீக்குபவர் கூட அந்த பேருந்திலே வந்து அமரலாம், ஆனால் பேருந்து புறப்படாது. ஆனால் அந்த பேருந்தை எடுத்து செல்லக்கூடிய ஓட்டுநர் என்கிற அந்த அடியவர் அங்கே உரிய ஆசனத்தில் வந்து அமர்ந்தால் மட்டுமே அந்த பேருந்து ஒரு திசையை நோக்கி பயணிக்கிறது என்று சொன்னார். அருளாளர்கள் கொடுத்து விட்டு எழுந்த இடத்திலேயே இருந்து விடுகிறார்கள். அடியவர்களாகிய நாங்கள் தான் படிக்காத பாமரனிடத்திலே கொண்டு போய் சிவனுடைய எண்ணத்தையும் கந்தனுடைய பெருமையையும் அம்பாளியனுடைய அற்புதமான அந்த அழகு தரிசனத்தையும் கொண்டு போய் கொண்டிருப்பவர்கள் நாங்கள் தான். நல்ல அருமையான உதாரணம். ஏன்னா பஸ் செஞ்சவர் ஓட்டுனது இல்ல, அது போல படைத்தவர்களை காட்டில என்ன, அருளாளர்களை காட்டிலும் அடியார்கள் டிரைவர் மாதிரி இருந்து ஓட்டிட்டு போறாங்களா? நடுவர் அவர்களே உண்மையா சொன்னாங்க. எத்தனையோ பட்டிமன்றங்கள் இந்த மேடையில இந்த முறை கந்தசஷ்டி விழாவிலே அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது என்று உண்மையாகவே சொல்லுகிறேன். இந்த அற்புதமான திருவிழாவினை மிக